ஜோதி தரிசனம். இது பொதுவாக வந்து நம்ம கீழ்நிலையிலிருந்து ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதிலிருந்து ஆரம்பித்து வரக்கூடிய ஒரே வார்த்தை. நம்ம வந்து தவம் பண்ணி எதை பார்த்துறோம்னா ஜோதியை பார்த்துடணும் அப்படின்றது அடிப்படையிலிருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரை எந்த குருமார்கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்க, நீ இந்த பயிற்சியெல்லாம் பழகி நீ அடைய வேண்டியது என்னன்னா நீ வந்து அந்த ஜோதியை வந்து பார்க்கணும், பார்த்துட்டேன்னா பூர்ணத்துவம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கோட்பாடு எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா மார்க்கங்கள்லையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கு. இல்லை அந்த ஜோதி தரிசனம் அப்படின்றது எதுக்காக பார்க்கணும், ஏன் பார்க்கணும், அது பார்க்காம முக்தி அடைய முடியாதா இல்லை ஞானம் அடைய முடியாதா இல்லை அது ஒரு பார்ட்டா இல்லை எல்லாரும் சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நம்ம அதை பிடிச்சி அந்த ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோமா? ஏன்னா அது ஒன்று நடக்கும், ஒருத்தர் ஒன்று பிடிச்சாங்கன்னா அதையே பிடிச்சி ஓடக்கூடிய ஒரு பாவனை நிகழ்வு நம்மள்கிட்ட எப்போவுமே உண்டு. அது மனிதனுடைய இயல்பு அதுதான். ஆமாம், அதை ஏன் நம்ம பார்க்கணும், அந்த ஜோதி தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி காட்சியை அந்த அதை வந்து ஏன் நம்ம பார்க்கணும், அதை பார்க்கறதுனால நமக்கு என்ன பயன், ப்ளஸ் மைனஸ். அப்படி யாரும் பார்த்துருக்கீங்களா? முடிஞ்சுதா? இப்போ அதை ஏன் பார்க்கணும், அது யாரோ பார்த்துருக்காங்க பார்க்கல அது ரைட்டு, இப்போ ஏன் அதை பார்க்கணும், பார்க்கறதுனால அதனால் ஏற்படக்கூடிய ப்ளஸ் மைனஸ், இல்லை ப்ளஸ் மைனஸே விட்டுருங்க, அதை பார்க்கணுமா? ஆமாம், படிநிலைகள்ல ஒரு நிலைதான் இல்லாமலும் மேல போக முடியும். அப்பா சொன்ன தத்துவத்துப்படி சூரிய பிரகாசத்தான் அவர் சொல்றாரு, ஏன்னா ஆகாசம் தான் தாகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கோடி சூரிய பிரகாசம் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டு ஈஸ்வர தன்மை சொல்கிறார், ஆன்மஜன் தரிசனம்ன்றதுலாம் முதல் ஸ்டெப்பாக இருக்கலாம், படிநிலைகளாக இருக்கலாம், நமக்கு இதையும் கிடையாது. நம்ம போக வேண்டியது இறைத்தன்மை உணர்றது, பிரபஞ்சத்தோடு கலக்கிறது. அப்போ இது பார்த்தாலும் ஒன்றுதான் பார்க்கலாம், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம் ட்ராக்ன்றது வேணா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முன் ஜென்மத்தில் கூட ஏதோ ஒரு நிலையில இருந்திருக்கும், நிலையில இருந்து வரும்போது இப்ப நமக்கு வந்து திடீர்னு கிடைக்குது, ஸ்டார்டிங்லயே கிடைக்குது, வந்துருது வரும், அது வந்துருக்குது, வந்துட்டு இப்போ அது வந்து எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்து அப்பாவே வந்து ஒரு இடத்துல நிகழ்த்துறாரு, அது நான் கண்ட காட்சியை வந்து ஒரு இடத்துல பாருடா அப்படின்றது. நான் வேற மார்க்கத்துல வந்து அதுல உள்ள இருக்கும் போது அப்பா அங்க வந்தது, அது குண்டலியில அங்க வந்த காட்சியை உனக்கு நீ வந்ததை இங்க உனக்கு காட்டுறேன் அப்படின்னு இவரே காட்டுறாரு எனக்கு. திரை வெளிச்சத்திய இவரே நிகழ்த்தி பெரிய பாலத்துல எனக்கு காட்டுறாரு. அங்க ஒரு இடி அடிச்சு, சமாஜில இடி அடிச்சு பின்னாடி உடச்சு கட்டிட்டு இருக்காங்க, கட்டும் போது ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, அப்பா படத்தை வந்து பேனர்ல வச்சிருக்காங்க. அப்ப வந்து 5 மணி ஆனா அங்க வந்து ஒரு மழை சார்ந்த சூழல் உண்டாகி
லைட்டாக தூரி இடி அடிக்கும். அப்போ இடி அடித்து ஒரு நாள் வந்து ஐயா கூட இவர் கூட இருந்தார், கண்ணையா எல்லாமே உக்காண்டிருக்கோம், அவரும் பார்த்துருக்காரு, நம்ம கூட இருந்து என்னென்னா இது பற்றிக்கிச்சா அப்படின்ட்டு, அப்படியே ரெட் ஆகி போச்சு, இந்த சைஸுக்கு அப்படியே ரெட் ஆகிடுச்சு அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு. அப்போ நம்ம நான் கண்ட காட்சியை அப்பா வந்து நீ இங்கே பாரு அப்படின்னு எனக்கு நிகழ்த்தினார். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தது வெளியில், ஆமாம், அங்கே பார்த்தது உள்ள. ம், சரி. நம்மளுக்கு தெரியாம அமாவாசை நம்ம ஆராஸ்லயே நம்ம போய்க்கலாம், லைட் கரெக்ட், அதெல்லாம் நடந்திருக்கு, அது கரெக்ட். இது வந்து இப்போ நீங்கள் வந்து அதாவது அவுட் ஆஃப் பாடி நீங்கள் சொல்கிறது வந்து உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆராசினுடைய அந்த ஒலிக்கற்றையை வச்சு நம்ம போகிறது, அது நம்மலாம் ப்ராக்டிஸ்லேயே நமக்கு அது இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆமாம், வருது இல்லை. அது மாதிரி இப்போ நான் கேட்பது என்னென்னா, இப்போ ஐயா சொன்னது சரி, அவர் ஒரு மார்க்கத்தில் அந்த காட்சியை பார்த்துருக்காரு உள்ள, அதே காட்சியை சித்தவத்தைக்கு வந்ததுக்கப்புறம் சாமி ஒரு ஒரு உதாரணமாக ஒரு காட்சிப்படுத்தி காட்டுறார், அதாவது உள்ள பார்த்த காட்சியை புறக்காட்சிப்படுத்தி காட்டினதா இப்போ அவர் ஒரு இதில் சொல்கிறார்ல. இப்போ நமக்கு என்னென்னா, ஆக மொத்தத்தில் ஜோதின்னு ஒன்று இருக்கு இல்லை, அது நம்ம தீட்சை. ஆமாம், அவர் கொடுத்தாருண்ணா அந்த மாதிரி நம்ம இல்லையே. அது டெக்னிக், அது ஆமாம், அது அது வந்து காட்டி கொடுக்கறது. நீங்கள் பார்த்தீங்களா, அதாவது அது அதை வந்து நம்ம இப்போ இப்போ கூட அதை நம்ம செஞ்சு காட்டிடுவோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் காட்டி கொடுப்பது வேற, நீங்கள் காண்பது வேற. கோவந்தைங்க வாங்களேன், அந்த ஸ்க்ரீன் இப்படி நகர்த்துங்களேன், அங்கே பாருங்களேன் நான் சொல்கிறேன் பாருங்கள், இது வேற, இது வேற இல்லையா. எதர்ச்சியாக கோவந்தம் போகிறாரு, அதை பார்த்துடுறாரு. ரெண்டு உணர்வுக்கு வித்தியாசம் இருக்குது, ரெண்டு உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எதர்ச்சியாக எதர்ச்சியானா பயிற்சியோடு சேர்த்துக்கோங்க, நான் வார்த்தைக்காக எதர்ச்சின்னு போடுறேன், பயிற்சியோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை இப்போ பார்த்துட்டீங்கல்ல, அந்த நிலை வேற உங்களுக்கு உணர்வு, ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் யாருமே பார்க்கல, நீங்கள் பார்க்குறீங்க, அந்த உணர்வு நிலைப்பாடு வேற. ஆனால் நான் என்ன செய்கிறேன், ஸ்க்ரீனை விளக்கிட்டு அங்கே பாருங்கள் கோதண்டன்னா, முன்னாடியே நான் அதை என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன்னும்போது அந்த உணர்வுகளினுடைய நிலைப்பாடு வேற. அதனால் வந்து வெளியில் இருந்து ஒருத்தர் நான் உங்களுக்கு ஜோதியை காட்டுறேன் அப்படின்னா அது வேற. ஆமாம், அது வந்து உள்ள சமாதிக்கு, அதாவது லைட்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது தவத்தில் இருக்கவங்களுடைய லைட்டு வேறு, நம்ம பார்க்குற லைட்டு வேறு, அப்பா காட்டுறாரு பாருங்கள் அந்த லைட்டு வேறு, இதிலெல்லாம் நிறைய சூட்சமாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் உங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறதுக்கு செய்கிற வேலை. ஆமாம், இப்போ நான் கேட்குறது ஒரிஜினல் லைட்டு, உங்களுக்குள்ளே இருக்கிற லைட்டு அந்த ஒளி, அதை வந்து பார்த்தா நமக்கு என்ன பிரயோஜனம், அதை நம்ம ஏன் பார்க்கணும். கோந்தா நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு கேட்கல, பார்த்ததுனால ஆய பயன் என்ன, ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா உங்களுடைய பயிற்சி தன்மையை பொறுத்து நானும் சொல்லுவேன், கோவந்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துருப்பாரு நான் சொல்லிடுவேன், ஏன்னா நம்ம பார்த்து தானே இருக்கோம். ஆய பயன் என்ன, நல்லா இருக்கீங்க, சரி. இப்போ உள்ள வந்து இதை காட்டி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு, அதுக்கு மேலே வந்து உனக்கு ஒரு பொறுமை வந்துடும், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, சாதாரணமாகவே பயிற்சி எடுத்தாலுமே போதும், இவர் சொல்லி கொடுக்குற வழியை நம்ம பின்பற்றி அந்த நிலையை மட்டும் அடையிறதுக்கான இதை வந்து சாந்தப்படுத்தி மனதை
சரி ஓகே, இது இதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பயிற்சி முறைகளில் இப்படியான ஒரு உணர்வு நிலை வரும், உண்மைதான். ஆமாம் வந்து ஆமாம் வந்துடும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆமாம் இப்போ நான் போய்க்கிறேன் போ எனக்கு அதுதான் அப்படின்ற அந்த கட்டமும் வரும், அது வேறு. இப்போ இதனுடைய சாராம்சம் இது வந்து என்ன சொல்லுது? தெரியும் கண்டிப்பா, உங்களை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. ஆமா என்னன்னா, இப்போ சித்த வித்தியை பொறுத்தளவு ஜீவ ஐக்கியம் என்பது உயர்ந்த நிலை, அதாவது ஜீவ சமாதி ஆவது உயர்ந்த நிலை சித்த வித்தியை பொறுத்தளவு. உள்ள இருக்கவங்களுக்கும் சரி, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, இது சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுடைய பார்வைக்கு இன்னைக்கு உதாரணமா ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்றதா இருந்தா அது வடகரை வல்லர் சிவானந்த பரமஹம்சருடைய மார்க்கத்துல ஜீவசமாதி என்பது உறுதியாக நிகழப்படக்கூடிய ஒன்றுன்னு யாருமே என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க, யாருமே சொல்லிடுறாங்க, யாரும் மறுப்பே தெரிவிக்கிறது இல்லை. அது அத்தாட்சியோட நம்ம செய்யறதுனால, சாட்சியோட சாமியினுடைய அந்த அருள் பிரகாரம் ஒவ்வொரு சமாதியுமே நடக்கிறதுனால யாராலும் என்ன செய்ய முடியல, மறுக்க முடியல. அதனால இது வந்து ஒரு பெரிய நிலையா அல்லது இது இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்னா அது இல்லை, அது கிடையாது. முத அதை நம்ம ஒத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு, அதுதான் நம்மளுடைய இலக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒன்று என்னென்னா நம்ம ஜீவசமாதி அடைஞ்சிருவோம் அப்படின்றது. ஆனால் உள்ளூர போகக்கூடிய பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த அனுபவங்களும், சாமி இங்கே அனுபவத்தை விட்டுருன்ட்டார், நீ அதை பற்றியே பேசாதேன்ட்டார். இருந்தாலும் கூட நான் தான் சொல்கிறேனே, இப்படியே போகிறோம், போகிற போக்கில் காற்றடிச்சா காற்றடிக்குதுன்னு தெரியும். ஜன்னல் வழியாக ஒரு ஒரு செடியோ கொடியோ நம்மளை தட்டிட்டு போச்சுன்னா செடி கொடி நம்மளை தட்டுது அப்படின்றது தெரியும் இல்லை. வெளியில் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது நிற்கிறாங்க, இல்லை யாரோ ஒரு நாலு பேரை பார்க்குறோம்னா நிற்கிறாங்க நமக்கு தெரியும். இல்லை ஒரு தாவரத்தினுடைய ஒரு மகரந்த வாசம் ஏதோ ஒன்று நம்மளால் நுகர முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிற பயணங்களில் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பயணத்தில் நம்ம மட்டும்தான் இருக்கோம்னா கிடையாது, எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்த ஒன்று அவங்க பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். அப்போது அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் அதை பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அது அனுபவமாக இருக்குது, அதே பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அனுபவமாக இல்லாமலும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கவனத்தில் இல்லை, ஜாக்கிரதைகள் இல்லை, இல்லைன்னா அதற்கு நெருங்கிய அருகாமையில் இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ இந்த ஜோதி தரிசனம் என்பது நிகழக்கூடிய ஒன்றா, நாம் காணக்கூடிய ஒன்றா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒன்றா? நீங்க இப்ப சொன்னதுக்கெல்லாம் முன்னாடி அங்க ஒன்று இருந்திருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இது இதுக்கெல்லாம் முன்னாடி அங்க ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வெப்பம் உண்டாவதற்கு முன்னாடி அங்க ஒன்று இருந்திருக்கு. வாயு ப்ரெஷர் தான் போயிட்டு அந்த வாயுவோட சேர்ந்து ஒன்று இருந்திருக்கு.
அது வந்து அதுதான் சொல்லிட்டாங்களே, அது இருக்கிற ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம்னு. பட் இப்போ ட்ராவல் ரூட்டை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது வாயு, ஏன்னா நம்ம லைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதில் நுட்பமாக யோசிக்கணும். அது தெரிஞ்சு தான் வித்தை பண்ணுறோம் நம்ம, அது தெரிஞ்சு தான் வித்தை பண்ணுறோம், அதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். அங்கே வந்து மனம் வந்து மனம் அங்கே வந்து ஒன்றுபட்டு அங்கே வெப்பம் உண்டாக்கி அதுக்கப்புறம் சுழிமுனை ஓப்பன் ஆகுது. ஒரு மெல்லிய ஒரு ஊசி அளவில் தான் அது உள்ளே போய் பிரகாசமாக ஆகுது. இந்த ஊசி அளவில் போகுதுன்றீங்கல்ல, போகுதுல்ல, என்ன இருந்துச்சு அங்க? நான் இல்லைன்னு சொல்லலையே, எப்படி இருந்துச்சு? ஊசி துவாரத்துல ஊதுது, பிரகாசமாகுது. அதுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. முன்னாடி நீங்க முன்னாடியே சொல்லல, நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு, என்ன தெரியுமா, எல்லாருக்குள்ள இருந்தும் இந்த அனுபவ வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்க, அதை கேட்கும் போது நினைக்கும் போது இருட்டு இல்ல. இப்ப பாருங்க, இந்த நம்ம நீங்க பிரபஞ்சத்தே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகம் படைச்சாச்சு, படைத்ததன் பின் இருக்கக்கூடிய ஒன்று இருட்டு, படைத்ததன் பின் இருக்கக்கூடிய ஒன்று இருட்டு. இது புரியறதுக்காக சொல்லியாச்சா? இப்ப பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒன்று, நீங்க இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப யோசிக்காதீங்க, எல்லாம் தோன்றுவதற்கு முன்னே யோசிங்க. இப்பெல்லாம் தோன்றிடுச்சு, தோன்றி தான் நம்மெல்லாம் வந்துட்டோம். இது விட்டுருங்க, நடந்துருச்சு. இப்போ எதுவுமே தோன்றலை, தோன்றாததுனால அங்கே என்ன இருக்கு? ஓசை, ஆ அதுதான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ள என்ன இருந்திருக்கு? அதுக்குள்ள என்ன இருந்திருக்கு? இப்போ சொன்னீங்கல்லையம்மா, ஆமாம், அது மட்டும்தான் இருந்திருக்கு. அதாவது அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த வெளியில் வாயு என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த ஆற்றல் இல்லை, அது வேற. ஆமாம், அந்த எனர்ஜி லெவல் அது மட்டுமே என்ன செஞ்சுருக்கு, நிறைஞ்சு இருந்திருக்கு அந்த இருட்டில். சரியா? இப்போ இது என்ன செய்யுதுன்னா, இது இப்படியே என்ன ஆகுது, மூவ் ஆகுது, ரோல் ஆகுது, சுத்துது. இதை இப்போ நீங்கள் புருவ மத்தியத்தோட கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் உள்ளே எப்படி ட்ராவல் ஆவீங்களோ அதை அப்படியே என்ன செய்யுங்க, கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது என்ன ஆகுது, உள்ளே சுழண்டுக்கிட்டே வருது. இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஆ நடந்துக்கிட்டே வருதா, கரெக்டு. இப்போ அது சுழண்டுக்கிட்டே வருது. இப்போ ஒரு அஞ்சு நாளாக அதை முயற்சி செய்கிறோம், பத்து நாளாக முயற்சி செய்கிறோம், இல்லை ஒரு ஒரு 48 நாள் ஒரு ஒரு மண்டலம். இதை நம்ம இதை வந்து கான்சியஸில் எடுத்து, ஜாக்கிரதையில் எடுத்து அதை மட்டுமே, இது ஏதோ ஒன்று அந்த இருட்டு உள்ள அழுத்தத்தோட ஒரு சுழற்சியை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு, அது நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. நம்ம அதுலேயே என்ன செய்யறோம், அப்படியே டிராவல் ஆகி போயிட்டே இருக்கோம், இது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது ஒரு 48 நாளில் ஏதோ ஒரு நாள் நமக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இது நடந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு உணர்வு வருது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு இப்போ தான் பார்த்தோம் நீங்க. நமஸ்காரம். இங்க இறைவனே வரல இன்னும், ஆமா இருட்டு தான் வந்திருக்கு. அப்ப அதை வந்து சுத்திக்கிட்டே இருக்கா, அங்க ஒரு க்வெஸ்சன் வந்துடுதா, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு உடனே
இந்த கொஸ்டின் வந்தோடனே என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எது நிற்கும்? சுத்துறது நிற்கும். எது நிற்கும்? கொஸ்டின் வந்த உடனே உள்ள ஒரு சுழற்சி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, அது என்ன ஆகும்? நிற்கும். நின்ன உடனே என்ன நடக்கும்? அழுத்தம், அழுத்தம் கிடைக்கும். ஒரு விஷயம் சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கே ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நிஷ்டைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆகுது? அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதா? இல்லை அப்படியே கீழிருந்து அப்படியே என்ன செய்யுது? தூக்கிட்டு போய் இருக்குல்ல, அது ஜாஸ்தி ஆகுதுல்ல, அழுத்தம் ஆயிடும். இப்போ பாருங்க, இப்போ முதல் சுழற்சி ஆச்சா? சுழற்சி. இந்த சுழற்சியில் வரக்கூடியது தான் என்னது? இந்த சுழற்சியில வரக்கூடியது இன்னொன்று இருக்கு, அது ஜோதி கடைசி. இன்னும் நல்லா வந்துகிட்டு இருந்தீங்க. அழுத்தத்தால ஜோதி மட்டும்தான் ஏற்படுமா? அது எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப அழுத்தத்தால இப்ப இந்த விளக்கு இருக்கு இல்ல, ஏதாவது சவுண்ட் இருக்கா? இல்ல. இப்ப இந்த விளக்க தூக்குறதுக்கு ரெண்டு மூணு பேர் வேணும்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன செய்யறேன், என்னுடைய ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அழுத்தத்தோட அதை என்ன செய்யறேன், இங்கிருந்து தூக்கலை இழுக்கிறேன். அப்ப அழுத்தத்துல என்ன வரும்? நீங்க ஜோதியை பார்ப்பதற்கு முன்னாடி நாதம் வரணும். எது வரும்? நாதம் வரும். அப்ப உள்ள அந்த சுழற்சி போய் உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னன்னு ஒரு க்வெஸ்சன் அது வரும். வந்த உடனே அது என்ன செஞ்சிடும்? அப்படியே ஸ்டாப் ஆன உடனே நாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரியா? நீங்க கேட்ட உடனே அது பதில் கொடுத்த மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க கேட்டீங்க, அது என்ன ஆயிடுச்சு? பதில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நாதம் வந்து இப்ப அதுக்கு தான் சாமி வந்து என்னன்னா, இதெல்லாம் நீ சொல்லாதேன்னு சொன்னது காரணம் என்னன்னா, அந்த நாதம் வந்து இப்ப நீங்க எதையெல்லாம் கிரகிச்சு வச்சிருந்தீங்களோ, எதையெல்லாம் அட்வான்ஸா இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கிரகிச்சு வச்சிருந்தீங்களோ, அதுல உங்களுக்கு எது ஸ்பெஷலோ அதை தான் என்ன செய்யும், அங்க கொடுக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், பெல் சவுண்டா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சங்கு இல்ல இசை ஏதோ ஒண்ணு, என்ன ஒண்ணு, ஒரு மரம் அசைற சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும். ஒரு மரம் கிளை அசைஞ்சா கூட உங்களுக்கு அது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். சில நேரங்கள்ல இந்த தகரத்தை இப்படி ஆட்டினோம்னா சட சட சடதுன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? கொஞ்சம் இந்த எக்ஸ்ரே காப்பியை எடுத்து இப்படி ஆட்டினோம்னா ஒரு சவுண்டு வரும் பாருங்க, அது மாதிரி எல்லாம் கூட சவுண்டு வரும். அப்ப இது சுழற்சி போய் நின்னதன் பிறகு அந்த அழுத்தம் முதல்ல உங்களுக்கு கொடுக்கறது நாதம், நாதத்தை கொடுக்குது. அடுத்து மௌனத்தை விட்டுருங்க, ப்ராசஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். இப்ப நாதம் கொடுத்துருச்சு, அடுத்து இப்ப இதே அழுத்தத்துல வெறும் நாதம் மட்டும்தான் இருக்கேன் அதான் சொல்லிட்டேன், அது கடைசி. ஆமா, இதே அழுத்தத்துல நாதம் மட்டும்தான் இருக்கா, சவுண்ட் மட்டும்தான் இருக்கா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்க ஒரு மரத்துக்கடியில படுத்திருந்தோம், அப்போ எங்களுக்கு அந்த மகரந்த ஸ்மெல்லு எங்களுக்கு அப்படியே ரொம்ப இதா வந்துச்சு, அதை நுகர நுகர எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார்ல. இப்ப அது இயல்பா நடக்கக்கூடியது, ஒரு மரத்துக்கடியில போய் படுத்தாச்சு, மகரந்த ஸ்மெல்ல வந்து நம்ம சுவாசிக்கிறோம், அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அது அது எப்படி நடக்குது அப்படின்னா,
இது நாள் வரையும் நம்ம பார்த்துருக்கோமா? அப்படி இல்ல, நான் கேக்குறது இப்போ அந்த மகரந்த ஸ்மெல் தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்மெல்ல வெளியில வந்துருச்சு, மரம், மரத்துல இருந்த கிளை, இலை, அப்புறம் அந்த பூ, இதெல்லாம் நமக்கு தெரியுது. மகரந்த ஸ்மெல் வந்தோடனே அதனுடைய வேறு வரை நமக்கு என்ன செய்யுது, தாட் ப்ராசஸா வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த வாசமானது அந்த பூவுல இருந்து எப்படி புறப்பட்டு வந்ததுன்னா, இப்ப நீங்க உடனே சொல்லுவீங்க காத்தின் மூலியமாக வந்ததுன்னு சொல்லி சொல்லுவீங்க, அப்படிதானே வரும், காற்று இருந்தது. சரியான பதில் தான், இல்லைன்னு இல்லை, அது காற்று போய் வர்றது தான். அங்கே அப்ப அது எப்படி நடக்குது? ஆமா, நம்ம இது வெளியில பாக்குறோம். இப்ப வெளியில மரத்து அப்படி இல்ல, அதை விட்டுருவோம், அதை விட்டுட்டு இப்ப மரம், செடி, அந்த பூ, அதை மட்டும்தான் இப்ப பாக்குறோம். ஆமா, இயற்கையா நீங்க அப்படியெல்லாம் போகாதீங்க. இயற்கையா நான் நேச்சுரா அதான கேட்கிறேன், மரம் இருக்கு, பூ இருக்கு, வாசம் வருது, எப்படி வருது? அதுதான் காற்று. ஆமா, வருது காற்று மூலியமாக வந்தா. காற்று எப்பவுமே அடிச்சுட்டே இருக்கலாமா? எப்பவுமே அடிச்சுட்டே இருக்குல்ல, இல்லையா? அப்ப எந்த நேரமும் மகர்ந்த வாசம் காற்று கொண்டு வருதா? அப்ப ஏதோ ஒண்ணு பூ செய்யுதுல்ல, ஏதோ அதே அழுத்தம் தான் என்ன செய்யுது, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை வெளியில கக்குது. அது தானா, அது கக்கக்கூடிய நேரம் காற்று வீசும் பொழுது அது என்ன செய்யுது, அந்த வாசத்தை எடுத்துட்டு வந்து நமக்கு நமக்கு கொடுக்குது, இல்லை நம்ம வாங்கிக்கிறோம், ஏதோ ஒண்ணு அது நடக்குது, இல்லையா? இப்ப உள்ள சுழற்சியாகி நின்றவுடன் நாதம் வந்தது, ஒரு சுழற்சி. உங்களே அறியாம என்ன செய்யறீங்க, உள்ள சுழுமுனைக்குள்ள அந்த இருட்டுக்குள்ள அந்த ஹோலுக்குள்ள போயிட்டே இருக்கீங்க, டிராவல் போயிட்டே இருக்கு. அது நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம்ல. நல்லா ஒரு கட்டத்துக்கு மேல அடுத்து அப்படின்னும் போது போன வேகம் என்ன செய்யுது, அப்படியே நிக்கி நின்ன உடனே அழுத்தம் அதிகமாகுது. அழுத்தம் ஜாஸ்தி ஆன உடனே முதல்ல கொடுப்பது நாதம், ஓசை. ஆமா, அது அப்புறம் அழுத்தம் அதிகமாகி நாதம் வந்து, நாதம் வந்ததன் பிறகு திரும்பவும் மறுபடியும் என்ன ஆகுது, அழுத்தம் அதிகமாகி கம்ப்ரஸர் ஆகிட்டே இருக்க, அழுத்தம் அதிகமாகி இப்ப ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும், ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது. இப்ப நாதம் வந்துருச்சு, வாசம் வந்துருச்சு, அடுத்து கரெக்ட் எப்படி வரும், அது வரும். நீங்க வந்து அது எப்படி வரும்னா, நீங்க அது இறங்கி வர்ற ரூட்டை சொல்லிட்டீங்க, அங்க அது எப்படி உருவாகி வரும், அப்படியே மாறுபடும். ஆனா இதே அழுத்தம் தான் அங்கேயும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் சேம் அழுத்தத்தால நாதமாகவும் நறுமணமாகவும், அதே ஒரு ஸ்மெல்லு
அது கெட்ட ஸ்மெல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ரெண்டுமே வரும். ஆமா ஆமா, ஒன்று முன்னே அது வரும், பின்ன அது வரும், இது ரெண்டுமே நடக்கும். அது அவங்களுடைய உபாதி பாவனையை பொறுத்துன்றாங்க. உபாதி பாவனைனா அவன் என்னென்ன எண்ணத்துல இருந்தானோ தெரியாது, அது உள்ள தொட்டிருத்தான நிற்கும், அதனால வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சிலருக்கெல்லாம் எடுத்த உடனே வேற மாதிரியான இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அது வந்து பூர்வாதி பாவம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. அப்ப இதே இது உட்காருங்க, நமஸ்காரம் உட்காரு. அந்த ஒரு இது மட்டும் மாறுபடும். ஏன் அப்படின்னா, இப்ப நறுமணம் என்பது நாம மூக்கு நமக்கு வெளியில இருக்கா உள்ள இருக்கா? வெளியில இருக்கு. ஆனா நாம இப்ப பார்த்த நறுமணம் உள்ள. அப்ப இத எதனால நுகர்ந்தோம்? எதால நுகர்ந்தோம்? இப்ப யாரோ சொன்னாங்களே, யார் சொன்னா? நீங்க சொல்லல, அதான் கேட்க, யார் சொன்னான்னு. சாமி சொல்லக்கூடிய அறிவு என்கிற அந்த உணர்வுனால, ஏன்னா இந்த மூக்கு தான் இங்க தானே இருக்கு, இல்ல இந்த மூக்கு இங்க தான் இருக்கு, அதுதான் சொல்றேன். இல்ல மாத்தி புரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக சொல்லிட்டு வரேன். இப்ப இது இங்க தானே இருக்கு. பாவனையில கூட நமக்கு என்ன ஆயிடும், அதை முடிச்சு வெளியில வந்துட்டீங்களா, அந்த ஸ்மெல்ல வெளியில தேடி பார்க்கும், ஏன்னா அது பழக்கம் ஆயிடுச்சுல. உள்ள வந்த ஸ்மெல்ல இது வெளியில அப்படியே நாய் மாதிரி தேடி பார்க்க ஆரம்பிச்சிடும், ஆனா அது வராது இல்லையா. அப்ப அது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வால் அது உணர்ந்திருக்கு. அந்த நாதத்தையும் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு கேட்டிருக்கு இல்லையா. இப்ப இங்க சுவை, அந்த அம்மா சொன்ன மாதிரி சுவை இருக்கு இல்லையா. ஆனா இந்த ரெண்டு ப்ராசஸ்ல இருந்து இந்த ஒரு ப்ராசஸ் சின்னதா மாறுபடும். அது முன்ன பின்ன வரும், மொத்தத்தில் அது சுவை அவ்வளோதான். கெட்டு போனதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. இல்லை நம்ம சாப்பிட்டு கெட்டு போன மீதத்தை மாட்டுக்கு போட்டால் நல்லா ருசிச்சு சாப்பிடுது, அப்போ நம்ம சமைச்சதை விட அது டேஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? நம்ம சமைச்சதை விட அந்த கழனி தண்ணி நல்ல சுவையாக இருக்குன்னா எப்படி உறிஞ்சு குடிக்குது, அது குடிக்கும்போது நமக்கே ஆசை வருது, ஆறாரா இப்படியெல்லாம் சாப்பிட்றது நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு ஒரு சிந்தனை வருது இல்ல. அப்ப அது சுவையா இருக்குன்னு தானே அர்த்தம் இல்ல. அப்ப அங்க ஒரு சின்ன ப்ராசஸ் வந்து மாறுபடுது. இதே அழுத்தம் இருக்கு, அது ரெண்டுக்கு இருந்த அழுத்தம் தான் இதுக்கும் இருக்கு. இது சற்றே என்ன செய்து கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வேலையை பார்க்குது. கரெக்டுமா? மறக்காம வச்சிருக்கு, கரெக்டு. அப்ப முதல் ரெண்டு அழுத்தத்துல நாதம் வந்ததா, அப்புறம் ஸ்மெல் வந்ததா, இது மூணாவது அழுத்தம் இல்லையா. அதிகமாகும் பொழுது அந்த அழுத்தத்து, அந்த அழுத்தத்தினுடைய இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, வெப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நீராவி ஏன் வந்தது? வெப்பம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தேர்டா வெப்பம் உஷ்ணம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. வெப்பம் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, நீராவி உள்ள உற்பத்தி புரிகிறதுக்காக நீராவின்றேன். ஆனா அது ஒரு அமிலம், அது ஒரு திரவம், நம்ம இங்க இருக்கிறது இல்லை, அது வேற. ஆமா, அது உருவாக ஆரம்பிக்குது. அது உருவாகி இது எல்லாமே பார்த்துக்குங்க, திரும்பவும் சொல்கிறேன், அந்த உபபாவனை இருக்குல்ல, இது நீங்கள் என்னவா வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். நீங்கள் உள்ள சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனசு நாத்தமாக கொடுத்து உங்களை காலி பண்ணிடும். ஆமாம், ஆமாம்மா, அது உபபாவனையில் வர்றது. கெட்ட ஸ்மெல்லாக கொடுத்து என்ன ஆகிடும், உங்களை தவம் பண்ணவே விடாது. புரியுதா? இங்க ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டா அந்த ஸ்மெல்லு போயிடும், இல்ல இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒண்ணு வந்துகிட்டே இருக்குன்னா கழுத்தை என்ன கட் பண்ணி அவசியம் முடியும் இல்ல?
ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதுதான், அதுக்குத்தான் சாமி என்ன சொல்றாரு, எடுத்த உடனே ராகாத்வேஷம் சொல்லக்கூடிய எட்டையும் விட்டுரு. ஏன்னா இதெல்லாம் உள்ள வரப்போகுது. நீ எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தேன்னா கண்ட கர்மாந்திரத்தை அது கொடுத்துரும். கொடுத்துச்சுன்னு வச்சுக்க, உன்னால தவமே பண்ண முடியாது, ரொம்ப சிரமப்படுவ. இதை சரி பண்றதுக்கு மருந்தே கிடையாது. அது வாட்டுக்கு உள்ள இருந்து என்ன செய்யும், ஊத்திக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். எங்க போய் சரி பண்ணுவ? இல்ல வைத்தியத்தை போனீங்கன்னா அவரே எடுக்க மாட்டார், ஐயோ நீ முதல் கிளம்பி அமுதா அப்படின்றவர். அதனால நம்ம பாவனைகளை ரொம்ப சிறப்பா வச்சுக்கணும். அதுல நீங்க என்ன என்னவா இருக்கீங்களோ அதற்கான அந்த சுவை வர ஆரம்பிக்கும். ஏ மூணு முடிஞ்சது, இப்ப நாலு. ஆமா, கரெக்ட். இந்த உஷ்ணம், இந்த உஷ்ணம் அதிகமாகி, உஷ்ணம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப பாருங்க, ஒரு சட்டியில தண்ணி வைக்கிறோம் இல்ல. இப்ப பெண்கள்லாம் வீட்டுல சாதாரணமா சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் சிம்மில் வைக்கணுமாங்க. சிம்மில் வச்சா என்ன ஆகும்? இருக்கும். அது வாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கூட கொதி நிலையில இருக்கும். நார்மல் இருக்கிற ஸ்பீட்ல வச்சோம்னா ஆவியாகி எது குறைஞ்சிக்கிட்டே வரும்? தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உங்களுக்கு திரவம் வந்ததில்ல, ஒரு ஒரு சுவை வந்ததில்ல, இந்த வெப்பம் அதிகமாக அதிகமாக அது என்ன ஆகுது? அது அப்படியே சுண்டா ட்ரை ஆக ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா. ஆனால் இது நான் சொல்றதெல்லாம் ஒரு நாள் ப்ராசஸ்ஸு கிடையாது. ஆமாம், இது உங்களுக்கு அதுக்கப்புறம் தேன் சுவை கொடுக்கும், அப்புறம் பூ சுவை என்னென்ன வேணாலும் அது கொடுக்கும். கொடுத்து இருக்கிறதெல்லாம் கொடுத்து உங்களை காலி பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகும் அது. ஆமாம், அது வரையும் நீங்கள் நீட்டிப்பிலே இருக்கணும். தொடர்பு கன்னியாயா சொல்லுவார்ல, தொடர்பிலே இருக்கணும். அது மாதிரி தொடர்பிலே இருக்கணும். அந்த நீட்டிப்பிலே இருந்தால் தான் அது கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் போகும், இல்லாட்டி மாட்டிக்கிறோம். இல்லை அது ட்ரை ஆகி இப்போ என்ன இருக்கு சட்டிக்குள்ள? உஷ்ணம் மட்டும்தான், உஷ்ணம் மட்டும்தான் இருக்கு. இல்ல இப்ப அதை அப்படியே விட்டீங்கன்னா சட்டி என்ன ஆயிடும்? செவந்து அந்த தணல், அந்த நெருப்போட அந்த கலருக்கு அது வர ஆரம்பிச்சிடும். இது இப்ப இந்த இடம் அது அப்படியே நடந்து நிக்கிதா? இல்ல இப்ப இது ஜோதியா மாறுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ரெடி ஆனீங்களான்னு தான் இங்க கேள்வி. இதுவரையும் சரி இல்லையா? இப்போ எல்லாம் தணல் எல்லாம் ரெடியாக இருக்கு. அது ஏற்கனவே இருக்கிற நெருப்பில் தான் வந்தது. அது சாமி அக்னி நேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுழுமண புருவமத்தியத்தில் இருக்கக்கூடிய அக்னி நேத்திரமாகும் சொல்லிட்டாரு. அது ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆனால் நீ இப்படி தான் பார்க்க முடியும், நீ இப்படி தான் பார்க்க முடியும். நான் சொன்னதுனால நீ இப்படி ஏத்துனேன்னா தெரிஞ்சிருமானா? அது தெரியாது. சாமி சொல்லிட்டாருன்றதுக்காக அக்னி நேத்திரம் தானே அப்படின்னு இப்படி தூக்கினோம்னா அது தெரியுமான்னா? அது தெரியாது. அப்ப இது நல்ல தணல், நல்ல பிரவாகம் எடுத்து இருக்கு. இப்போ நீங்க அதுக்கு முன்னமே தயாராயிருக்கீங்களா? ஆமா, அது வந்து அடிப்படை ப்ராசஸ். ஆமா, இது நம்ம ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். தயாராயிருக்கீங்களான்னா இப்ப அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டியது என்ன? அப்ப மட்டும்தான் பிரகாசம் வரும் இல்லையா? இப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து வருவோம். இப்ப முதல் இருந்தது என்னது? இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? நாதம் இருந்தது. முதல் சொல்லுங்க, அழுத்தம் இருந்தது, அப்புறம் நாதம், அடுத்து ஸ்மெல்லு, அடுத்து சுவை. அது ட்ரை ஆகி நெருப்பு, நெருப்புனா தணல், நீங்க ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை இது எல்லாமே உள்ள இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கதாகதம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த கதாகதம் நம்ம என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம்?
அந்த கேட்டை அடைச்சி வச்சிருப்பான். நல்லா கேளுங்க, இடையில பேசக்கூடாது, நான் சொல்லிடுறேன். கேட்டை அடைச்சி வச்சிருப்பான், இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு 200 பேர் நிற்பான். நல்லா கேளுங்க, ஆனால் இந்த 200 பேருக்குமே ஜாக்கிரதை இருக்கும். ஏன் சொல்லுங்க? திறந்தா உள்ள போயிடணும்னு சொல்லிட்டு. ஆமாம். ஆனால் இப்போ யார் உள்ள போவாங்க சொல்லுங்க? சுப்பு சொல்வது கரெக்டு. அதாவது முன்னாடி இருக்கவங்க உள்ள போக மாட்டான். அவனுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம பதறாம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற எண்ணத்துக்கு வந்துடுவான். இது இயல்பு. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆனா பின்னாடி ஒருத்தன் வரான் பாருங்க, நம்ம எப்படியாவது போய் சாப்பிடணும்னு, அவன் தான் இவன் என்ன செய்வான், உள்ள போயா போயா போயான்னு அவனை முத உள்ள தள்ளி விட்டுருவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது சிரிக்கிறதுக்கு இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய உணர்வு நிலை அது நம்மளை என்ன செய்யுது, உள்ள தள்ளுது. நீ போ, ஆமாம் உள்ள போ, உள்ள போன்னு தள்ளிக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா தள்ளுது? இதுக்கு தெரியும், அங்கே போய் சேர்ந்தாதான் நம்ம வாங்க உட்காருங்க. நமஸ்கார், உட்காருங்க, 5 நிமிஷம். ஆ இப்போ உள்ள போன்னு தள்ளிக்கிட்டு இந்த உணர்வு நிலைக்கு, ஏன்னா கடைசியில் இருக்கிறவனுக்கும் தெரியுது இல்லை அங்கே என்ன கொடுக்க போறான்னு. என்ன கொடுக்க போறான்? சாப்பாடு கொடுக்க போறான்னு அந்த 200வது நிக்கிறவனுக்கு தெரியுது. அப்ப அவனுடைய வேகம் தானே உள்ள தள்ளுது. அப்ப நம்மளுடைய உணர்வு நிலை கடைசியா இருக்கிறது என்ன செய்யுது? இதே நம்ம அங்க உயர்ந்த நிலைக்கு போறோம் மொதல், அப்ப அதனால முன்னாடி இருக்கிறவன தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளுது. சரியா? ஆனா இப்ப சாப்பாடு மொதல் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? யாருக்கு? கிடையவே கிடையாது. கடைசியாக வந்தான் பாருங்க, அவனுக்கு தான் இலையில மொதல் மொதல் சாப்பாடு விழுகும். இப்போ போடுற அன்னதானம்லாம் இல்லை. அப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நிற்கிறவன் உள்ளே ஃபஸ்ட்டு போயிடுவான். ஆனால் அவன் இப்போ அவன் இலைக்கு சாதம் கடைசியாக தான் வரும். கடைசியாக வந்து உட்காந்தான் பாருங்க, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் தர்மம், அன்னதானத்தினுடைய தர்மம். ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு எல்லாமே. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வர மாட்டாங்க. சாப்பாடை இங்கே வச்சுக்கிட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வருவாங்க. அது மாதிரி நம்ம உணர்வு நிலை இங்கிருந்து நம்மளை உள்ள தள்ளிக்கிட்டே போகுது. போனோடனே கடைசியா எது போகுதோ அதுதான் நமக்கு சாஸ்வதம். சரியா? இப்போ அங்க அந்த சுழற்சியில அந்த நெருப்பு அது இருக்கு. இப்ப நம்ம அங்க பார்த்து ஊதணும். ஆமா, அதுக்கு நம்ம முதல் என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ அம்மா சொன்னாங்க, பதாருன்னு திறந்துடும் அப்படின்னு நினச்சி ஊதுறதுனால. ஆமாம், அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன், கேட்டு திறந்தா உள்ளே போயிடுவோம் அப்படின்னு. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளவு வேகமாக போனாலும் இதையெல்லாம் கடக்காம போக முடியாது. நீங்கள் வேகமாக போனாலும் இதெல்லாம் என்ன செய்யும், உங்களை தடுத்து நிதானமாக வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும். அதனால தான் நம்ம போய் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம். அதுக்கு புறத்தில் நிறைய காரணங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் உள்ளே செய்யக்கூடிய வேலை உணர்வு நிலையை என்ன செய்யுது, தடுத்து ஆட்கொண்டு. எதில் வருதுங்க? சிவபுராணத்தில் வருதா? தடுத்து ஆட்கொண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோமே இல்லை. தடுத்து ஆட்கொண்டுன்னு வருது இல்லை, அதுதான் இது. நான் வேகமாக போகிறேன், என்னை விட்டேன்னா வேகமாக போ, அப்படி போகக்கூடாது. தடுத்து ஆட்கொண்டு நெல்லு முதல் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் இதை பாரு, இதை கவனி, இதில் இருந்து தான் நீ அதுக்கு போகணும். இப்போ அந்த அந்த தணலில் ஊதணும், கதிய அந்த தணலில் ஊதணும். இப்போ கதாகதம் செய்கிறோம், அண்ணாக்குலேருந்து கதியை மேலே ஏற்றி இப்படி இறக்குறோம், ஏற்றி இறக்குறோம். இதில் ஒரு சிலருக்கு கவனம் என்பது எங்கே போகுது? உச்சிக்கு போகுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க,
இயல்பாகவே எனக்கு உச்சிக்கு போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு, நீ அக்கினி நேத்திரமாகி அந்த புருவமத்தியம் என்று சொல்லக்கூடிய அக்கினி நேத்திரத்தில் இலகுவாக ஊத வேண்டும்னு குறிப்பிட்டே சொல்கிறார். இங்கெல்லாம் இல்லை, அந்த புருவமத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கினி நேத்திரத்தில் இலகுவாக ஊத வேண்டும் சொல்லி சொல்றார். இந்த இலகுவாக அப்படின்றது என்னன்னா ரொம்ப சன்னமா ரொம்ப ஆமா மெல்லி அந்த ஒரு ஊசிய விட்டோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப சன்னமா. அப்பதான் இந்த புறநாதம் கட்டாயி உள்ள அகநாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உள்ள வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், யாருக்கோ சொல்லிட்டு இருந்தேன்ல உங்களுக்கு கேட்டு இருந்தார், அது கட்டாயி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கதிக்கு மாறணும். அதை சாமி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, இருக்கோ இல்லையோ என்பது போல் ஒழுவது போல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மாதிரி நிலைமை. இப்ப இப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன தெரியுமா செய்வாங்க, இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துருவாங்க. அப்படியே உட்காந்துட்டா என்ன ஆயிடும், தூக்கம் வந்துடும். எப்பவும் கிடைக்காது, தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இல்லை. அப்ப இருக்கோ இல்லையோன்னு சொல்லி இப்போ பாருங்க, ஏற்கனவே வெப்பத்தை உண்டு பண்ணி வச்சுட்டோம், இங்கே நல்லா கவனிக்கணும். நீங்கள் அங்கே இருந்ததை உண்டாக்கி வச்சாச்சு, நம்ம ப்ராசஸில் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு, ஏற்படுத்தி வச்சாச்சு. இப்போ அதை பிரகாசிக்க செய்யணும். அதுக்கு இந்த கதாகத அந்த கதி கதி பண்ணுறோம் பாருங்க, அதனுடைய தத்துவ நிலையை அறிந்து நாம் ஊதணும். சாமி சொல்லக்கூடிய இப்போ சொன்னாரே தைலதாரை மாதிரி சன்னமாக ரொம்ப அந்த ஊசி போகிற மாதிரி, அது மாதிரி நாம் பயிற்சி பண்ணணும். பண்ணணுன்னா நாம் பண்ணுறது இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் இன்னைக்கு தான் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா. நான் எப்போவுமே எல்லாருக்கும் வித்த கொடுக்கும்போது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து சத்தத்தோடையே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன், சத்தம் இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அனுபவசாலிகள் அவங்களுக்கு நாதம் உள்ள ஒடுங்கியிருக்கோம், ஆனால் அவங்கதவே இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சத்தம் இல்லாமல் பண்ணுன்னுபாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஆமாம், அதனால் நாதத்தோட புறநாதத்தோட சேர்ந்து அவர் பண்ணும் பொழுது தான் மனம் உள்ள வந்து ஒடுங்கும். மனம் ஒடுங்கினது பிறகு இந்த வெளி புறநாதமானது தானாக உள்ள வர ஆரம்பிச்சிடும். உள்ள தானா வந்த உடனே வேகமானது குறைய ஆரம்பிக்கும். வேகமானது குறையும் பொழுது இந்த தைலதார என்று சொல்லக்கூடிய அந்த கதி சாமி சொல்றாரு இல்லையா, ஒரு எண்ணெயை தூக்கி இப்படி ஊத்துறதுக்கும் மெதுவாக அப்படி தூக்கி இப்படி மெதுவாக ஊத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த வேகம் அடங்க வேண்டும், வேகம் அடங்கணும். அந்த வேகம் அதை தான் தடுத்தாக கொண்டு சொல்லி கேட்டேன். அந்த வேகம் அடங்கிருச்சு அப்படின்னா தைலதாரையை போல் அந்த நீட் அந்த கம்பி மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். இதுதான் என்ன செய்யும், அங்கே போய் அந்த தணல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, அதில் போய் படும். அதைத்தான் சாமி என்ன சொல்றாருன்னா, சொப்பனத்தில் ஜாக்கிரதை, சுளுத்தில் ஜாக்கிரதை, ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை, இந்த மூணு இடத்துக்கும் சொல்லிட்டு வர்றார். நீ எங்கெங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு, இங்கெங்கெல்லாம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை. நீங்க எப்ப அந்த அந்த தணல்கிட்ட நெருங்குறீங்களோ அங்க ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை வந்துடணும். கொஞ்சம் யாராவது நீங்க அப்படி அசைஞ்சிட்டீங்க அப்படின்னா தூக்கம் வர்றதில்ல, அந்த ஜோதி என்ன ஆகாது, தெரியாது, பிரகாசிக்காது, வராது இல்ல. அதனால ஜாக்கிரதையில் ஜாக்கிரதைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை வருவதற்காகத்தான் நீங்க இந்த மூன்று நிலைகளையும் கடந்த உடனே எது நாதம் இது அழுத்தம் நாதம் வாசனை சுவை இந்த நிலைகளை நீங்கள் கடந்த உடனே இங்கே இயல்பாக ஒன்று கைகூடும். இந்த நாளுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இயல்பாக ஒன்று உங்களுக்கு கைகூடிடும், அது நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இல்லாமல் உங்களுக்கு வந்துடும், அது இதுக்குள்ளேயே இருக்கும். நான் புரோ ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறேன், அது இயல்பாக நீங்கள் அதுக்காக முயற்சி செஞ்சுருப்பீங்க பல நாட்களாக, ஆனால் உங்களுக்கு வந்திருக்காது. ஆ மௌனம்
மௌனம் கைகுடி. இந்த நாலு வர 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 இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே 10%, 20, 30, 40 மேலே வர வர என்ன ஆகிடும், ஏன்னா நீங்கள் உள்ளே போகிறீங்கல்ல, உள்ளே போகும் பொழுது தானே அடங்க ஆரம்பிச்சோடனே மௌனம் வர ஆரம்பிச்சிடும். மனோமௌனம் மௌனம் வர ஆரம்பிச்சிடும். நல்லா கேட்டுங்க, இப்போ மௌனம் வந்துடுதா, இயல்பாகவே மௌனம் வந்துடுதா. சாமி இங்கே சொல்கிறாரு, வந்தவுடன் நீ என்ன செய்ய, தனியாக ஒதுங்கிருந்துட்டார். இங்கிருந்து தனியாக ஒதுங்கி நிலையத்துக்கு போகாத, எங்கேயும் போகாத, நீ தனியாக எங்கேயாவது ஒரு பக்கம் நீ பாட்டுக்கு தவத்துக்கு போயிடு. ஏன், அங்கே அந்த அக்னியை பார்த்து நீ ஊதி பிரகாசத்தை பார்க்கணும், அதுக்கு நீ தனியாக போனால் தான் முடியும் சொல்லி சொல்கிற. அப்போ இந்த ஜோதி என்பது ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய ஒன்று, ஜோதி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று. ஆமாம், இப்போ இந்த ஜோதி தரிசனம் என்பது நீங்கள் காண்பது அல்ல, ஜோதி தரிசனம் என்பது நீங்கள் காண்பது அல்ல. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம்ல, திரை போட்டு மூடியிருப்பான் இல்லை, திரை போட்டு மூடியிருப்பான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து நான் வந்து பாடி சிவன் கோயிலுக்கு போனேன், அற்புதமான தரிசனம் அப்படின்னு சொல்கிறீங்க, அற்புதமான தரிசனம் யாருக்கு, அது சரி யாருக்கு, யாரு காமிச்சா, கரெக்டு, யாரை காமிச்சாங்க, காமிக்கிறாங்க இப்ப திரையை வழங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அற்புதமான தரிசனம் சொல்லி சொல்றோம். இப்ப நீங்க பார்க்கல, நம்ம உள்ள இருக்கிற ஜீவன் ஓனான் அதான் சொல்லணும், நீங்க பார்க்கல, அது என்ன ஆயிருக்கு, ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே இருக்கு. என்ன செய்யறான், திரையை விளக்கிட்டு காட்டுறான். இப்ப தரிசனம் இப்ப கூட சொல்றேன், தரிசனம் நீங்க பார்க்கல, இருக்கு தரிசனம், அது ஏற்கனவே இருக்கு, அது தரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கு, பாக்குறோம் அவ்வளவுதான், அது ஆல்ரெடி அது தரிசனம் தான், சாஸ்வதமா அது என்ன இருக்கு, தரிசனம் தான் உள்ள இருக்கு. விளக்குன உடனே நம்ம சொல்லும் போது என்ன செய்யறோம், அற்புதமான தரிசனம் பார்த்தேன்னா தரிசனம்னு அங்க போயிடுது அர்த்தம். ஆமா, இப்ப நீங்க வெளியில சிலையா வச்சுக்கோங்க, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, தரிசனம்னா எதிர்பார்த்துக்கு போயிடுது, அங்க முருகனோ சிவனோ ஆரோகத்தர் அங்க இருக்காங்க இல்லையா, அங்கதானே பாக்குறீங்க, அப்ப தரிசனம் அவர் தானே, நீங்க இல்ல இல்ல, ஆனா சொல்லும் போது அற்புதமான தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னா அப்ப அவர் தான் இல்ல, அது ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு. அதனால ஜோதி தரிசனம் என்பது நாம் முயற்சி செய்து காண்பது, ஆனால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பாவனையில் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாலு இருக்கு பாருங்க, மூணு, அதை நீங்க பாவனையில் கொண்டு வந்துடலாம். எதை, நறுமணம், சவுண்டு, அப்புறம் சுவை, இதை நீங்க பாவனையில் கொண்டு வந்துடலாம். கொய்யாப்பழம் வேணா கொய்யாப்பழம் வந்துடும் உள்ள, ஆப்பிள் வேணா ஆப்பிள் வந்துடும், பழமே இல்லாமல் என்ன வந்துடும், ஆமாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை, அதுக்கு பேர் தான் என்ன, அது அச்சய பாத்திரம், அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான் அச்சய பாத்திரம். நீங்கள் எதை போட்டாலும் வந்துக்கிட்டே இருக்கும், அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் அச்சய பாத்திரம் இல்லை. அது யார் கொடுத்தது, யாருக்கு யார் கொடுத்தது, யார் கொடுத்தது, அப்ப தாய் தானே, மனோன்மணி தாய். ஆமா இல்ல, என்ன அவ்வளவு லேட்டு சொல்லுங்க கேட்டு. ஆமா இல்ல, அதான் அச்சைய பாத்துறோம். இது பாவனையில நீங்க கொடுத்து வாங்குவது,
ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு, அது வேணான்றார். இந்த பாவனையில் கொடுத்து வாங்குவது வேண்டான்றார். நிஜத்தில் நீ லைவாக உள்ள கொடு, அதுதான் இந்த ஆப்பிளோ கொய்யாப்பழமெல்லாம் வரக்கூடாதுங்க. அது என்ன கொடுக்குதோ அதுதான் வரணும். ஆமாம், நீ அங்கே நல்லா உள்ளே போயிட்டு பாவனையில் வந்த உடனே என்னெல்லாம் இங்கே சாப்பிட்டேயோ பரவாயில்ல இது கேட்குறதெல்லாம் கொடுக்குதுன்னு கொடுத்துட்டே இருந்தா அது மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆ, அவ்வளோ நல்ல சித்தராயிடுவார் அவர், ரொம்ப நல்ல சித்த. அவர்கிட்ட ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து கடிச்சிட்டு கொடுங்கன்னு வாங்கினு வச்சுக்கோங்க, நீங்கள் கடிச்சிங்கன்னா அதில் ஆப்பிள் ஸ்மெல் வரும். என்ன ஸ்மெல் வரும்? ஆப்பிள் ஸ்மெல் வரும் இல்லையா? சித்து விளாடணும், அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், அதனால் அந்த பாவனை இது நமக்கு வேண்டாம். சாமி சொல்கிறாரு இயல்பாக வரக்கூடியது, ஒரு ப்ராசஸ் நடந்து வரக்கூடியது. இது சித்தவேதத்தில் இல்லை, புக்கை போட்டு பரட்டிடாதீங்க. ஆமாம், அதையும் சொல்லிடணும் இங்கே, அப்புறம் எல்லாம் போய் அங்கே போய் தேட ஆரம்பிச்சிருங்க. அதில் சூட்சமாக சாமி வச்சுருக்காரு, நம்ம சொல்லும்போது அப்படி சொல்கிறோம். இயல்பாக நடந்து வரக்கூடியது, அதை அனுபவித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கே இருக்குது உங்களுக்கு தரிசனம் தருவதற்காக, அதுதான் ஜோதி தரிசனம். நீங்கள் பண்ண வேண்டியது தயாராக இருப்பது. ஸ்க்ரீன் விளையாட்டும்னு என்ன செய்கிறோம்? ரெடியாக இருக்கும், கேட்டு திறக்கட்டும், நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு இருக்கோம்ல, அது மாதிரி நீங்கள் தயாராக இருப்பது. அந்த தயாராக இருப்பது என்பது கதாகதம், கதாகதத்தோடு சேர்ந்த அந்த சாமி சொன்னார்ல தைலதாரை, அந்த நிலைக்கு மாறி போகக்கூடிய ஜாக்கிரதை இருந்தால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜோதி தரிசனம் பார்த்துடலாம். இது ஒரே ஒரு பாட்டு தான், அது எது பார்க்கறது, ஜோதி பார்க்கறது, அவ்வளோதான் ஒரே. ஆமாம், முதல் படிநிலைன்னு கூட வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அவ்வளோதான், ஜோதி பார்க்கறது முதல் படிநிலை. அதுக்கப்புறம் சாமி அங்கே மேலே என்ன செய்கிறாரு, ஒன் பை ஒன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகிறார். அதனால் இங்கே ஜோதி யாராவது பார்த்தாச்சுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க, ஏன்னா அது முதல் படிநிலை தான். ஆமாம், நீங்கள் பிரமிச்சு போய் அவர் பின்னாடி போயிடக்கூடாது. ஆமாம் இல்லை, அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இது நம்ம பண்ணக்கூடாது, சரியா? சரி, நமஸ்கார். அதை இப்போ பேசும்போதே சொன்னல, அதான் நல்ல எண்ணங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது, ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எதுவாக ரெடியாகி உள்ளே இருக்கீங்களோ அது. நீங்கள் வேற வேற வச்சுருந்தீங்கன்னா அதற்கு தகுந்த, இப்போ என்னட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு வந்து சவுண்டு கேட்குது ஆனால் அந்த சவுண்டை என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, அந்த சவுண்டு வேணானுது, அந்த சவுண்டு வேணான்னு சொல்லுது, நான் கண்ணை மூணுனா கூட கேட்குது, இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது நான், அந்த சவுண்டை கட் பண்ணுறது? சும்மா கிறந்த சங்கை ஊதி விட்டாச்சா, ஒன்றும் செய்ய முடியல. இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் மௌனத்தை கடைபிடிங்கள், எல்லாரோட அன்பு பாராட்டுங்கள், அன்பாக இருங்க, நல்ல விஷயத்தை சிந்திங்க. ஆமாம், அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தன்னை மாற்றிக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு உள்ள கொடுக்கும். அதனால் அதனால தான் சாமி அடிப்படையிலேயே பிடிச்சாரு, இந்த ராகாதேசன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வேற அறுத்து நீ அப்புறம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணு, நீ அங்கே போய் அப்புறம் திரும்ப குழம்பிடுவ, வேணாம் அது கஷ்டம், அப்புறம் அங்கே போய் அது யாரை கட் பண்ணுறது என்ன ஏதுன்னு, பக்கத்தில் ஒரு மாந்திரியவாதி இருக்கு அவன் சரி பண்ணிடுவான், காதில் ஏதோ வந்து ஓதிக்கிட்டு இருக்கு பூதமாக என்னன்னு தெரியலன்னு என்ன ஆயிரும், ட்ராக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதனால சாமிங்க யார் அப்படிதான் மாறுவாங்க. அதனால தான் சாமி என்ன செஞ்சிட்டாரு, அதை கட் பண்ணாரு, முத இதை கலட்டு, முத ராகாதேசத்தை கலட்டு, கலட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போ, வர்றது எல்லாமே நல்லது தான் வரும் இல்லையா? ஆமாம், சரி, நமஸ்காரம்.